ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழ் மண்ணில் தோன்றிய அந்த தமிழ் அறிஞர்களை பற்றியும் தமிழ் ஞானிகளை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். தமிழக மண்ணிலே தோன்றிய ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் பல்லுறையான சாதனைகளை செய்வதற்கு முன்பு தான் பட்ட அந்த அவல நிலைகளை ஒவ்வொரு நாளும் கண்டும் பார்க்கிற பொழுது கண்களில் இரத்தகனி தான் வருகிறது. அன்பிருக்கிறவர்களே, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த ஓட்டலில் சர்வேயர் வேலை பார்த்து சுமார் 400 ரூபாயை வந்து அவர் சேமிப்பாக வைத்துக் கொள்கிறார். 400 ரூபாய் எடுத்துக்கொண்டு நேராக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த ஸ்கயர் ஆயர் என்ற ஒரு அதிகாரி இருந்தாரே, முதன்முறையாக அவருடைய மோட்டார் பைக்கை பார்த்து தான் இந்த விஞ்ஞான அறிவே அவருக்கு வந்தது. அதனால் நேரடியாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மோட்டார் சைக்கிளை அந்த பணத்தை கொடுத்து விட்டு கேட்கிறார், இந்த மோட்டார் பைக்கை எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறார். அந்த அதிகாரி பார்த்து வியந்து, இவ்வளோ ஆர்வமாகவும் இவ்வளோ தீர்க்கமான முடிவாகவும் இருக்கிறானே, உழைத்து இந்த வயதில் அந்த அன்று பார்த்து அந்த வண்டியை வேண்டும் என்று கேட்கணும்னு அந்த ஆங்கில அதிகாரி விரும்பி அந்த வண்டியை அவருக்கு கொடுத்து விடுகிறார். மோட்டார் பைக்கை நேரடியாக அந்த மோட்டார் பைக்கிலே நேராக மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்கு வருகிறார். நேரடியாக வந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மோட்டார் சைக்கிளை அவர் தந்த உடனே அந்த வண்டி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது வண்டியை எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வண்டியை ஓட்டவில்லை. என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்து வண்டியை பிரித்து விடுகிறார். வண்டியை பீஸ் பீஸாக பிரித்து விடுகிறார். அந்த மோட்டார் சைக்கிளை பீஸ் பீஸாக பிரித்து விட்டு மீண்டும் என்னென்ன பாகங்கள் எப்படி இணைப்பது என்பதை கூர்ந்து கவனித்து மீண்டும் அந்த மோட்டார் சைக்கிளை இணைத்து விடுகிறார். ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த லைட் பாக்ஸ் ஒன்றை இவரே வரைபடம் வரைந்து, இது என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு பார்க்கிற பொழுது இவரே வரைபடம் வரைந்து இவருடைய நுண்ணறிவை பயன்படுத்தி இவரே வரைபடம் வரைந்து ஒரு லைட் பாக்ஸை உருவாக்குகிறார். இன்று கூட பார்க்கிற பொழுது அந்த லைட் பாக்ஸை உருவாக்கி அந்த லைட் பாக்ஸை அந்த மோட்டார் பைக்கில் புகுத்து அவர் செலுத்துகிறார். மோட்டார் சைக்கிளில் வந்து புகுத்திய பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தன்னுடைய நண்பர்களை உடன் அழைத்து கொண்டு பைக்கில் அந்த மோட்டார் சைக்கிளை உட்கார வைத்து கொண்டு கருங்கல் பகுதி மற்றும் கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் மகிழ்ச்சியோடு உலா வருகிறார். இப்படி வந்து அவருடைய வாழ்க்கை முறை எப்படியாவது அந்த மோட்டார் பைக்கை வாங்க வேண்டும், அதற்காக 3 வருடங்களுடைய உழைப்பினுடைய பணத்தை கொடுத்து வாங்கி அதை பிரித்து மீண்டும் ஒன்றாக்கி அதில் வந்து அந்த லைட்டு பாக்ஸ் இதை வந்து உருவாக்கி தன்னுடைய நண்பர்களை அன்போடு அரவணைத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒண்டிப்புதூர் என்ற ஒரு ஊரில் சென்று அங்கே வந்து இருக்கிற ஒரு மில்லில் வந்து வேலை பார்க்கிறார். அதுக்கடுத்ததாக ஒண்டிப்புதூர் என்ற பகுதியிலே வந்து மில்லிலே வந்து வேலை பார்க்குறார். அதுக்கடுத்ததாக பார்க்கிற பொழுது சிங்காநல்லூர் என்ற ஒரு பகுதியிலே வந்து அங்கேயும் வந்து ஒரு கம்பெனியிலே வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து வேலை பார்க்கிறார். அங்கே வேலை பார்த்தவருக்குள் ஒரு மனதிற்குள் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது நாம் வேலையை பார்க்கிறோம், நாமே ஏன் ஒரு தொழிற்சாலையை நிறுவக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வருகிறது. நேரடியாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிபி 1919 என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு தொழிற்சாலையை வந்து அவர் உருவாக்குகிறார். உருவாக்கி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த தொழிற்சாலையின் மூலம் அவருக்கு ஆண்டுக்கு அந்த காலகட்டத்தினுடைய தொகையில் 1,50,000 ரூபாய் கிடைக்கிறது. மிகப்பெரிய ஒரு தொகை, எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் தன்னுடைய அறிவையும் மூளையும் பயன்படுத்தி இப்போ பின்னாடி தன்னுடைய நண்பர்களை அவர்களோடு இணைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்கு தானே ஒரு தொழிற்சாலையை நிறுவுகிறார். அந்த சிங்காநல்லூரில் அங்கே இருக்கின்ற அந்த தொழிற்சாலையில் பெற்ற அந்த பயிற்சி பட்டறையில் பெற்ற அந்த அறிவை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை நிறுவி அந்த வயதிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்கிறார் ஐயா ஜிடி நாயுடு அவர்கள். மிகப்பெரிய ஒரு வருமானம் அவருக்கு வந்தது. அந்த வந்த பணம் அதிகபட்சமாக பார்க்கிற பொழுது 1,50,000 ரூபாய் கிடைக்கிறது. கிடைத்த பணத்தை இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் சில போகிற பொழுது மும்பை நடக்கிற அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுகிற சில நேரங்களில் ஷேர் மார்க்கெட்டின் பணம் அதிகமாக கிடைத்துவிடும், சில நேரங்களில் தோல்வியில் முடிந்துவிடும். ஆனால் உழைத்த பணம் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மும்பையில் ஒரு காட்டன் துணிக்கடை, பம்பாயில் வந்து காட்டன் நிறுவனத்தை ஒன்று ஆரம்பிக்கிறார். 1,50,000 ரூபாய் கிடைக்கின்ற லாபத்தை வைத்து மும்பையில் ஒரு காட்டன் நிறுவனத்தை செய்கிறார். இந்த காட்டன் நிறுவனம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு மண் குதிரையை போன்று என்று சொல்வார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த காட்டன் தொழில் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், தோல்வி அடைந்துவிடும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்படி கேள்விக்குறியாக இருந்த அந்த காட்டன் தொழில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்தியது, நஷ்டத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து அவரை நகைக்கிறார்கள். அதாவது முன்னோர்கள் சொல்வார்கள், தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான், தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான் என்று ஒரு பழமொழி உண்டு. நமக்கு தெரியாத தொழிலில் நம்ம ஈடுபடக்கூடாது,
என்றெல்லாம் ஒரு முன்னோர்கள் சொல்லிய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இவர் எதையும் துணிந்து செயல்பட்டு அதை பார்க்கக்கூடியவர். அப்போதான் ஒரு அனுபவம் கிடைக்கும். நாம் எதிரையுமே வந்து துன்பம் வந்துவிடுமோ என்று துவண்டு போனால் வாழ்வே வாழ முடியாது. எதிரும் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். எதிர்நீச்சல் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்களெல்லாம் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த பெருமையைத்தான் இங்கே ஜிடி நாயுடு அவர்கள் மிக அற்புதமாக முறையிடே செய்கிறார். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, எப்பொழுதுமே பணத்திற்கு முக்கியம் தராதவர் ஜிடி நாயுடு அவர்கள். பணத்தை வெறும் காகிதமாக பார்த்தவர் அவர். அதனால் தான் அதனுடைய பணத்தை 1.5 லட்சம் ரூபாயை உழைக்கிறார், தொழிற்சாலை உருவாக்குகிறார். எல்லோருமே வாயெடுத்து போவதைப் போல மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். ஆனாலும் காட்டுத் தொழிற்சாலை அந்த பணம் முழுக்கும் இழந்து விடுகிறார். அதை பற்றி துடி அளவு கூட கவலைப்படவில்லை. அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இவர் நேரடியாக வந்து என்ன செய்கிறார், பம்பாயில் இந்த தோல்விகளுக்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பணத்திற்கு முக்கியம் தராத இவர் கிபி 1920 மீண்டும் நம்முடைய தமிழக மண்ணிற்கு வந்து மும்பையில் அந்த தொழில் வேண்டாம் என்று நினை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, நேராக ஒரு மோட்டார் வண்டி விற்பனை செய்கின்ற சர் ராபர்ட் ஸ்டான்லி என்பவரிடம் நேரடியாக செல்கிறார். அவர் வந்து மோட்டார் தொழிற்சாலை எழுந்து தயாரிக்கக்கூடிய அந்த மோட்டார் வாகனத்தை டீலராக எடுத்துக்கொண்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சியிடம் நேரடியாக செல்கிறார். அந்த ஏஜென்சியோடு நேரடியாக சென்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இப்பொழுது வாந்து கெட்டவன் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு மனிதனை வாந்து கெட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நன்றாக வாழ்ந்தார்கள், அப்பா இப்பொழுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி எதையுமே வந்து அவரை சரிசமமாக பார்க்கக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள் மிகப்பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி வெற்றி பெற்று தோல்வி கண்டு மீண்டும் அந்த ராபர்ட் ஸ்டான்லி அவர்களுடைய அந்த மோட்டார் சைக்கிளுடைய அந்த விற்பனை மையத்துக்கு வந்து தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவரும் வந்து வேலையில் அமர்த்தி கொள்கிறார். அமர்த்தி கொண்டு அவருடைய நேர்மை, அவருடைய பணிவு, துணிவு, அறிவு, திறமை, செறிவு, புலமை, வளமை இவற்றையெல்லாம் பார்த்து வியந்து அவரை அழைத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அந்த ராபர்ட் ஸ்டான்லி, இந்த பாரப்பா, நீ சுயமாக மோட்டார் தொழிலை நீ ஆரம்பி, கவலைப்படாதே, நீ மிகப்பெரிய வெற்றி பெறுவாய் என்று ஒரு ஆங்கிலேயரை இவருக்கு உதவி செய்திருக்கிறார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து வாழ்ந்த ஒரு காலகட்டம் வேறு. ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கே மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் இந்த மாதிரி ஏஜென்சிகளும் விற்பனை மையங்களும் உருவாக்கி கொடுக்கிற காலகட்டத்தில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய அறிவையும் அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஜிடி நாயுடு மூலம் நமக்கு தெரிகிறது. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோசிக்காமல் சரி நான் ஒரு தொழிற்சாலை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய தொகையினை சம்பளமாக பெற்றுக்கொண்ட அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1922 முதன்முறையாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதலில் ஒரு பேருந்தை வாங்குகிறார். பேருந்தை வாங்கி அதனுடைய பாகங்களை எல்லாம் வந்து எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து இவரே பொள்ளாச்சியிலிருந்து பயணிக்கு முதன்முறையாக இவர் தான் அதற்கு முழுக்க முழுக்க கீழரும் இவர் தான், கண்டக்டரும் இவர் தான், டிரைவரும் இவர் தான், அதனை சுத்தம் செய்யக்கூடியவர்களும் இவர் தான். ஆக மொத்தம் அந்த பஸ்ஸில் இவர் மட்டும்தான் பயணிகளை ஏற்றிச் செல்கிறார். குறைந்த தொகையில் பயணிகளை ஏற்றிச் சென்று பொள்ளாச்சியிலிருந்து பயணிக்கு ஏற்றிச் செல்கிறார். இவர் ஓட்டுநராக செயல்படுகிறார். அப்போது ஓட்டுநராக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, 1922 இரண்டு பேருந்துகளை வாங்குகிறார். 1924 23 பேருந்துகளை வாங்குகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது, அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய விஎம்எஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரம் போன்ற ஒரு பேருந்து வளாகத்தை உருவாக்கி பேருந்தை ஒரு 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை வாங்கி இன்று தமிழக மண்ணில் அல்ல இந்தியாவிற்கே ஒரு பேருந்து நிர்வாகத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஐயா ஜிடி நாயுடு தவிர அவர் எவரும் கிடையாது. இந்தியாவிற்கே பஸ் நிர்வாகத்திற்கு வித்திட்டவர் ஐயா ஜிடி நாயுடு அவர்கள். ஒரு பேருந்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு பேருந்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஒரு பேருந்துடைய வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும், ஒரு பேருந்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், இப்படி அந்த பேருந்தினுடைய அந்த பழுதை எப்படி சரிபார்ப்பது, பேருந்தினுடைய அந்த காலவரையறை, அதனுடைய அந்த பொருளுடைய அந்த காலநிலை, அவற்றை எப்படி செய்வது, பழுது பார்ப்பது, இப்படி அதனுடைய வரலாறு தெரிந்து 200 பேருந்துகளை தன்னுடைய பேருந்தாக மாற்றி இந்த மக்களுக்கு குறைவான கட்டணத்தில் நிறைவான இடங்களை காட்டி மக்களுக்காக செய்த எந்த பொருள் தயாரித்தாலும் எதை செய்தாலும் அது மக்களுக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் நினைத்த ஒரு மாபெரும் விஞ்ஞான சிற்பி ஐயா ஜிடி நாயுடு என்று சொன்னால் அதில் துடியளவும் மாற்றமில்லை. அப்போ இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. ஒரு 200 பேருந்துகளை வாங்கி ஒரு தனிப்பட்ட மனிதன் இயக்கி வெற்றிகரமாக செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேருந்து நிர்வாகத்தில் இந்தியாவையே திரும்ப வைத்து பார்க்க வைத்தவர் தான் ஜிடி நாயுடு என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஒரு மனிதனுடைய பின்புலம்
ஆரம்பகட கட்டத்திலிருந்து தோல்வி, தன்னுடைய தாயை இழக்கிறார். தாய் இழந்த பிறகு தன்னுடைய கல்வியை கூட இடையில் நிறுத்தி கொள்கிறார். அதற்காக சிறு சிறு வேலை செய்வதிலும் அவர் எந்த ஒரு ஆட்சேபமும் பார்க்கவில்லை. ஓட்டல் சர்வராக இருக்கிறார். பிறகு ஒரு தொழிற்சாலை உருவாக்குறார், நட்டம் அடைகிறார். நஷ்டத்தை அடைந்தவருக்கு அதனோடு அவர் இல்லை, இன்னொரு கம்பெனி போய் வேலை கேட்கிறார். ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில் இருந்துவிட்டு கீழே இறங்குகிற பொழுது, கீழே நான் இறங்க விட்டேன் என்று அவர் அடம்பிடிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய நிலை மாறுகிற பொழுது, உன்னத நிலையை அடைந்தே தீர்வன் என்ற வைராக்கியத்தோடு ஒரு கம்பெனியில், ஒரு விற்பனை கம்பெனியில் வேலையை சேர்கிறார். அற்புதமான அந்த வேலையை அங்குதான் அவருடைய வாழ்க்கை, ராபர்ட் ஸ்டேன்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடுகிறார். பேருந்தை வாங்குகிறார். பேருந்து மிகப்பெரிய பேருந்தினுடைய அந்த நிலையமாகவே மாறிவிடுகிறது கருங்கல் பகுதி. இப்படி கோயம்புத்தூர் மண்ணையே திரும்பி பார்க்க வைத்த, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஐயா, மக்கள் விஞ்ஞானி என்று அவரை சொல்லலாம். மக்கள் விஞ்ஞானி ஐயா ஜிடி நாயுடு என்று சொன்னால் அது அவரை தவிர இந்த உலக வரலாற்றில் வேறு எவருக்கும் இடமில்லை. ஏன்னா மக்கள் ஒரு பொருள் தயாரிக்கக்கூடியவர்கள், அது முழுக்க முழுக்க மக்களுக்கு சென்றடைய வேண்டும். குறிப்பாக அடித்தட்டு மக்கள், விவசாய மக்கள், ஏழை மக்கள், எல்லா மக்களுக்கும் போய் செல்ல வேண்டும். செல்வந்தர்களுக்கு மட்டுமே சில விஞ்ஞான பொருட்கள் மூலம் தயாரிக்கக்கூடிய பொருள்களும் சரி, அது உயர்ந்த பொருளாக, அது பணக்காரர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் ரஷ்ய விஞ்ஞானிகள் கூட பார்த்து வியந்தவர், ஜெர்மனியில் இட்லரால் பாராட்டப்பட்டவர் ஜிடி நாயுடு அவர்கள். இட்லரே வியந்திருக்கிறார் இவருடைய அறிமை கூர்மையை கண்டு. ஜெர்மனி நாடுகளுக்கெல்லாம் செல்கிற பொழுது அங்கு இவர் பார்த்து அந்த வியந்து, அங்கு இருக்கிற அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக இதை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது இந்த இயந்திரவியல் தொழிலை என்றெல்லாம் அவர்களுக்குள்ள ஆற்றலை ஜெர்மனிய விஞ்ஞானிகளுக்கே விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஐயா ஜிடி நாயுடு. அதனால்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக மண்ணிலேயே அவர் செய்து காட்டினார். ஒரு விஞ்ஞானி என்பது சாதாரணமாக பார்க்கிற பொழுது ஒரு ஊதியத்திற்காகவோ, தனக்காகவோ, தன்னுடைய அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவோ, புகழின் உச்சிக்கு செல்வதற்காகவோ பயன்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில், எது தயார் செய்தாலும், எவை கண்டுபிடித்தாலும் அது மக்களின் பயன்பாட்டிற்குத்தான் இருக்க வேண்டும் என்பதை சரியான தீரகமாக இருந்தவர் ஐயா ஜிடியு நாயுடு என்று சொன்னால் அது துடியளவும் மாறாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு சால சிறந்த ஒரு அறிவு தரிசி, ஒரு தீர்க்க தரிசி, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவி அது. அப்படின்னு சொன்னால் அது ஜிடி நாயுடுவை தவிர வேறு எவருக்கும் இல்லை. கோயம்புத்தூர் மண்ணிலே இப்போ நாம் வந்து புறப்பட்டு விட்டால் ஜிடி நாயுடு தான் என்று கோயம்புத்தூரின் அடையாளமாக இருக்கிறார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயம்புத்தூரை சொல்கிறோம். அங்கே மிகப்பெரிய தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலயத்தை சொல்கிறோம். ஆனால் ரஷ்ய, அதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய விஞ்ஞானி என்று சொன்னால் அது ஜிடி நாயுடுவை தவிர நமக்கு அடையாளம் வேறு எவரும் இல்லை. தமிழகத்திற்கும் தமிழ் மக்களிற்கும் உலகளவில் பெருமைப்பட செய்தவர், சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஐயா தமிழ் விஞ்ஞானி, மக்கள் விஞ்ஞானி ஐயா ஜிடி நாயுடு தவிர வேறு எவரும் இல்லை என்ற ஒரு செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாளை இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.